அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித் தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி பெற்றோர்கள் பல விதமான டேட்டாஸை வந்து கேட்டுக்கிட்டே வராங்க. அதாவது இந்த விஐடி நம்ம எப்படி கவுன்சிலிங் நடக்கும், இந்த விஐடி ட்ரிபிளிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும், எத்தனை நாள் நடக்கும். அதுபோக ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லார் மனசுலையுமே ஓடுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஐடியில் மொத்தம் எத்தனை சீட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான டேட்டாவை சொல்கிறாங்க, கரெக்டான டீட்டெயில்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஆனால் விஐடியை பொறுத்த வரைக்கும் இத்தனை சீட்ஸ் தாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. நம்மளும் எவ்வளவோ விஷயங்களில் வந்து தேடி பார்த்துட்டோம், நம்மளும் எத்தனையோ இடத்துல தேடி பார்த்துட்டோம், எத்தனையோ இடத்துல கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் விஐடியில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிற தகவல் மட்டும் யாருமே தெளிவாக சொல்லலை. அதுவும் கேம்பஸ் வைஸ் நம்மளுக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து, சார் நான் வந்து விஐடி வெள்ளூரில் எத்தனை சீட்ஸ், விஐடி சென்னையில் எத்தனை சீட்ஸ், போபால் ஆந்திர பிரதேஷ் இதில் எத்தனை சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எவ்வளவோ வெப்சைட் செக் பண்ணோம், விஐடியோட வெப்சைட்டே வந்து அலசி ஆராய்ஞ்சாச்சு, ஆனால் சீட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸே கிடைக்கல. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் தேடிக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் வெப்சைட்ஸில் அவங்களா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சீட்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்களே தவிர்த்து, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் வந்து எந்த ஒரு உறுதியான தகவலுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு தேடிக்கிட்டு இருக்கப்பே ஒரு சின்ன ஒரு ஃபைல் கிடச்சிது. அந்த ஃபைலை வச்சு செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு கடைசி 4 வருஷம் அப்ரூவ்டு இன்டேக் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஒரு கிடச்சிருக்கு. ஸோ அப்ரூவ்ட் இன்டெக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில் எத்தனை மாணவர்களை சேர்க்கறதுக்கு ஏஐசிடி பர்மிஷன் தந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஒரு வழியாக தேடி பிடிச்சி எடுத்துட்டோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 2018 அவர் 2019 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு யூஜிக்கு வந்து எத்தனை இன்டேக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7100 சீட்டுக்கு வந்து இன்டேக் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 7100 சீட்டுங்கிறது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இது வந்து சென்னை கேம்பஸ்க்கான டீட்டெயிலா இல்லை வெள்ளூர் கேம்பஸ்க்கான டீட்டெயிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது விஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெள்ளூர் சென்னை ரெண்டுமே ஒரே யூனிவர்சிட்டி தான். அதாவது கேம்பஸ் மட்டும்தான் வேறு வேறு இடங்களில் இருக்குது. விஐடி வெள்ளூரும் சென்னையும் ஒரே பல்கலைக்கழகம் தான், அவங்களோட கேம்பஸ் மட்டும்தான் வேறு வேறு இருக்குது. அதே சமயத்தில் போபால் விஐடி போபாலுங்கிறது தனியாகவும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. விஐடி நம்மளுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேசங்களும் தனி. ஸோ விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னை ரெண்டுக்குமே சேர்த்து அவங்க வந்து சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018-19 யூஜிக்கு 7100 சீட்டும், அதே மாதிரி அவங்க இன்டகிரேட்டட் கோர்சஸ் நடத்துகிறாங்க அதுக்கு 340 சீட்டும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக பிஜி இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மொத்தம் 780 சீட் வாங்கியிருக்காங்க. இது 2018-19 டேட்டா. அடுத்து 2019-20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து யூஜியில் ஃபோர் இயர்ஸ் ப்ரோக்ராம்னால் பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் 7620 சீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்டேக் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா யூஜியில் அவங்க அதுபோக 3 இயர்ஸ் ப்ரோக்ராமும் நிறையா நடத்துகிறாங்க. இந்த பிபிஏ பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் பிகாம் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாக 785 சீட்டுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதுபோக யூஜி இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 340 சீட்டுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதுபோக பிஜி இன்டேக் வந்து அவங்க ரைஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, 1080 சீட் வந்து 2019-20 கிடச்சிருக்கு. அப்போ அடுத்து 2020-21 பொறுத்த வரைக்கும் யூஜியில் 3 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்து வாங்கியிருக்க இன்டேக்கோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 860. அதுபோக 4 இயர்ஸ் யூஜி ப்ரோக்ராமுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க அப்ரூவல் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 7500 சீட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. யூஜியில் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அவங்க ஃபிக்ஸ்டாகவே வச்சுக்கிட்டே வராங்க, 340 சீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுபோக பிஜி 2 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு 2421 சீட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுபோக பிஜி இன்டகிரேட்டடுக்கு 1200 சீட்ஸாக போயிருக்கு. ஓகே, இப்போ கடைசி வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது 2021-22 போன வருஷம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்டேக் வந்து அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூஜி 3 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு 1260 சீட்டும், அதே யூஜி 4 இயர்ஸ் இன்டகிரேட் அதாவது 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் அந்த பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7620 சீட்டும், யூஜி 5 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு 340 சீட்டும், பிஜி 2 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு 2455 சீட்டும்,
பிஜி இன்டெகிரேட்டட் சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1344 சீட்ஸ் தான் இவங்களுக்கு அப்ரூவ்டு இன்டேக். ஸோ 2021-22 வரைக்குமே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இன்டேக்குங்கிறது 7620 சீட்டு தான். அப்போ அதுக்கடுத்து இப்போ வந்து 2022-23 முடிஞ்சு இப்போ 2023-24 அதிகபட்ச இன்க்ரீஸாக இருந்தால் 1000 சீட்ஸ் வரைக்கும் வேணால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ 1000 சீட்டையும் கணக்கு போட்டோம்னா ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், அதாவது உறுதியான சீட்டோட எண்ணிக்கை 7620. அதுபோக இவங்க அதிக ரொம்பவே எவ்வளோதான் அப்ரூவல் கேட்டிருந்தாலுமே 1000 சீட்டு தான் ஏஐசிடியில் அப்ரூவல் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 8620 சீட்டுக்கு தான் வாய்ப்பே இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்டாங்க, கவுன்சிலிங்கில் நம்ம வந்து இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேடுறப்ப ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. சில பேரண்ட்ஸ் கேட்டாங்க 100,000 ரேங்கிங்கிறப்ப 100,000 பேத்துக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்படி கிடையாது, விஐடி ட்ரிபிளியோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1,00,000 ரேங்க் இருக்கிறவங்க வந்து வெள்ளூர் கேம்பஸ்க்கும் சென்னை கேம்பஸ்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, அப்போ 100,000 பேத்துக்கு சீட் இருக்கா சார், 100,000 சீட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா சில பேர் வந்து நிறையா அந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க, 100,000 சீட் இருக்குது கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது, சென்னை மற்றும் வெள்ளூர் ரெண்டுக்கும் சேர்த்தியே நம்மளுக்கு கொடுத்துருக்க சீட்டுங்கிறது 7620 சீட்டு தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ இந்த வருஷம் அதிகப்படியாக வாங்கினாலுமே இன்னும் 1000 பேத்துக்கு தான் சீட்டு வாங்க முடியும். அது எத்தனை சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8620. அப்போ இதில் என்ன சார் இந்த கவுன்சிலிங்கில் போய் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை பற்றின விஷயங்கள் தேடுறப்ப விஐடியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு ஒரு சில டீட்டெயில் எடுத்தப்ப இவங்க ஃபீ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 5 ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லாருக்குமே இந்த டிஎன்இஏ 2022 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுங்கிறது தேர்ந்தெடுக்கணும். இங்கே வந்து விஐடியை பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜுங்கிறதுக்கு பதிலாக என்ன கேம்பஸுங்கிறது தேர்ந்தெடுக்கணும். ஸோ இவங்களுக்கு 4 கேம்பஸ் அலவுடு, என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸ், சென்னை கேம்பஸ், போபால் கேம்பஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் கேம்பஸ். ஸோ இந்த 4 லிஸ்ட் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு அந்த 4 லிஸ்ட்டில் நம்ம எந்த கல்லூரியில் எந்த கேம்பஸில் சேர விரும்புகிறோமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், உதாரணத்துக்கு இசிஇ, IEEE, சிஎஸ்சி, கெமிக்கல், சிவில், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல் இதெல்லாமே இருக்கும். இது வந்து 3வது ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து 4வது ஆப்ஷன் இருக்கணும், என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் சீட்ஸ். ஸோ கேட்டகரி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம வந்து எந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறோங்கிறத வச்சு பார்த்துக்கலாம். இப்போ என்ன சார் 5 கேட்டகரிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேட்டகரி 1ங்கிறது ஒரு 2-2.5 லட்சம் வரைக்கும் இருக்குனா, கேட்டகரி 2ங்கிறது அதை விட அப்படியே கூடுதலாக 1 லட்சரூபா கூடும். அதுக்கப்புறம் கேட்டகரி 3ங்கிறது அதுலேருந்து கூடுதலாக 1 லட்சரூபா கூடும். ஸோ கேட்டகரி 5-3 எவ்வளோ வித்தியாசங்கள் வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா 3-3.5 லட்சரூபா வரைக்கான வித்தியாசங்கள் வரும். இதுதான் கேட்டகரி பிரிச்சிருக்கிறது. ஸோ கேட்டகரி, ஏன்னா நம்ம நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி சார் கேட்டகரி பிரிக்கிறாங்கன்னு கேட்டிருந்தாங்க, இதுதான். ஸோ நீங்கள் எந்த ஃபீ ஸ்ட்ரக்சரில் படிக்க விரும்புகிறீங்கிறதா கேட்டகரி. அதுக்கடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன். உதாரணத்துக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இங்கே வந்து காட்டுறது ப்ரோக்ராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு மட்டும்தான் காட்டும். ஆனால் வந்து அங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலைசேஷனில் போய் தான் சூஸ் பண்ணும். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் போகிறப்ப நம்மளுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டிஎஸ், ஏஐ அண்ட் எம்எல், பிளாக் செயின் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், அதை அந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான நிறையா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான வழி. இது மாதிரி நம்ம வந்து எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக இந்த விஐடி கவுன்சிலிங்கிறது எப்படி நடக்கும், எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கிறது 26ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 2 நாள் டைம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷத்துக்கே எடுத்துக்கிறோம், இப்போ 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் அலாட் கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்போ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அப்போயே உடனே சீட் அலாட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ 26, 27 வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து அதோட ரிசல்ட் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு 1 நாள், இப்போ உதாரணத்துக்கு 26, 27 சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குதுன்னா 28ஆம் தேதி விட்டு 29ஆம் தேதி நம்மளுக்கு வந்து
அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீட் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ அந்த சீட் அலாட்மெண்ட் கிடைச்சோடனே நம்ம அதுக்குமே ஒரு பேரண்ட் டவுட் கேட்டிருந்தார், சார் இப்போ எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நான் வந்து ஃபுல் ஃபீஸ் கட்டணுமா இல்லை ஒரு பகுதி அமௌண்ட்டு மட்டும் கட்டணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீஸ் என்றைக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் கிடைக்குதோ அதுலேருந்து 5 நாள் டைம் தர்றாங்க. அதாவது அன்னையிலேருந்தே, உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ சீட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பகுதி ஃபீஸை பே பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுல் ஃபீஸையே பே பண்ணுறதுனாலோ அந்த 4ஆம் தேதி வரைக்கும் டைம் தருவாங்க. அதுலேருந்து சரியாக ஒரு 8 நாள்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீஸை கட்டணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்களோட கவுன்சிலிங் ஷெட்யூல். மற்றும் நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்லிடுறேன், மினிமம் நம்பர் ஆஃப் சீட்டுங்கிறது 7620, சரிங்களா, வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸ் சேர்த்தியே அவ்வளோதான் வரும். அதுபோக கூடுதலாக ஒரு 500லேருந்து 1000 சீட்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். ஸோ அப்போ நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம், 8620 சீட்ஸ் வரைக்கும் வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக இந்த இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் இன்டேக்லாம் நிறையா பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை நாங்கள் செக் பண்ணோம். நிறைய வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து எதுலேயுமே வந்து கரெக்டான டீட்டெயில் இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் இன்டேக்குங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்த டீட்டெயில் கிடைச்சதே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சர்ச். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் இந்த சிஸ்டம்லேயே உட்காந்து அதை பற்றின டீட்டெயில்ஸில் தேடுறப்ப இது எங்கேயோ ஒரு மூலையில், ஆனால் இப்போ நான் சொன்ன தகவலுங்கிறது கரெக்டான தகவல். ஏன்னா இது வந்து இவங்க வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கு கொடுக்கப்பட்ட தகவல். நம்ம வந்து இது தேடி பிடிச்சி எடுத்து இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் கட் ஆஃப் சம்மந்தமாகவும் உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் நம்மளால் முடிஞ்ச தகவல்கள் தரதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம். மேலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துக்கிட்டு வரோம். மேலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு அப்பியர் ஆகிற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.